மரணமே வந்தாலும் மண்டியிட மாட்டேன் என்ற கொள்கையை ஏற்று இங்கு கூடியிருக்கும் அனைத்து என் மான தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பது திருவள்ளுவர் நமக்கு முன்பே போதித்துள்ளார். என்னன்னு, இயற்றலும் ஈட்டலும் ஈட்ட காத்தலும் வகுத்தலும் வல்லாத அரசன் சொல்லியிருக்கார். ஒரு மன்னன் முறையான முறையில் பொருட்களை ஈட்ட வேண்டும், ஈட்டிய பொருட்களை முறையாக காக்கப்பட வேண்டும், காத்த பொருட்களை முறையாக மக்களுக்கு செலவீடு செய்ய வேண்டும். செலவு இப்படி செலவு முறையாக செய்யாமல் ஊதாரிதனமாக பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிவிடலாம் இந்த நாட்டிலே அப்படி என்று போதைக்கு அடிமையாகவும் சரக்குக்கு அடிமையாகவும் நோட்டுக்கு அடிமையாகவும் மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கும் இந்த தீய திராவிட திருட்டு கழகம், திருட்டு கழகனா திருட்டு திமுக, திருட்டு திமுகன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய கொள்கையில் ஒன்று இருக்கு, என்ன இருக்கு தெரியுமா? அதாவது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு திருட்டு திமுகவுக்கு பெயர் காரணம் சொல்றேன் கேட்டுங்க. கடமை என்பது டியூட்டி டிகிரி டிசிப்ளின், மூணு டி வருது, ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மூணு டி வருது. அந்த மூணு டிக்கு இங்கிலீஷ்ல என்ன? திருடி. திருடி திமுக, திருடி திமுக, திருடி திமுக என்று திருட்டு திமுகவாக மாறியது. இந்த திருட்டு திமுகவை சவப்பாடை ஏற்ற வேண்டும் என்றால் இளம் ரத்தங்களை கொண்ட அண்ணனுடைய தம்பிகளாக நாம் இறங்கி களம் மாடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படி போயிடுவோம். அவனே போயிட்டு சுடுகாட்டுல படுத்துட்டு ஃபுல்லா குடிச்சிடுவான், சுடுகாட்டுல பள்ளம் தோண்டி படுத்துட்டு அவனே மண்ணவாரி போட்டுக்குவான், நம்மளுடைய சோழி முடிஞ்சு போச்சு என்று உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? எங்க தாத்தா காலத்தில் சாராயத்தை விரிவாக்கம் செய்தேன். என்னது? சாராயத்தை விரிவாக்கம் செய்தேன் என் தாத்தா காலத்தில். என் அப்பா காலத்தில் டாஸ்மாகை விரிவாக்கம் செய்தேன், டாஸ்மாகை விரிவாக்கம் செய்தேன். என்னுடைய காலத்தில் அதாவது மெத்தமைடின் போதைப் பொருள் கஞ்சாவை விரிவாக்கம் செய்துள்ளேன். மக்களே, குடியும் குடியும் கொடுத்தனமாக இருங்கள். பெண்களுக்கு எடுத்துக்கொண்டால் குடிகார அதாவது குட்டிசவர் பக்கத்தில் கூட குடும்பம் நடத்திடுவாங்க. நிச்சயமா குடிகாரன் பக்கத்தில் குடும்பம் நடத்த மாட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, அந்த குடிகாரன் தேர்தல் நடக்கும் பொழுது நான்கு நாள் லீவ் விடுகிறான். ஏன்? தேர்தல் நடக்காது என்று. குடும்பம் நடத்துபவனுக்கு தெரியாதா? எழுதி படிக்கும் போது 72 முறை தப்பாக படிக்க ஒரு முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? கொஞ்சம் யோசிங்க. அன்று இருந்திருந்த பாரதிதாசன் என்று இருந்திருந்தால் இருட்டறையில் உள்ளதட உலகம் சாதி இருக்கின்ற தென்பானும் இருக்கின்றாரே, மறுட்டுகின்ற மத தலைவர் வாழ்கின்றாரே, வாயடியும் கையடியும் மறைவதென்னால் சுருட்டுகின்ற தம் கையில் கிடைத்தவற்றை சொத்தெல்லாம் சொல்வார் தம்மை, சொத்தெல்லாம் சொல்வார் தம்மை, சுருட்டுகின்ற தம் கையில் கிடைத்தவற்றை சொத்தெல்லாம் சொல்வார் தம்மை. பெருட்டுவது சீமானிசம் இல்லையாயின், பெருட்டுவது சீமானிசம் இல்லையாயின் இந்த நாட்டின் விடுதலையும் கெடுதலையும் ஒன்றே ஆகும். இந்த நாட்டின் விடுதலையும் கெடுதலையும், நாட்டு மக்கள் விடுதலைக்காக வெள்ளையனை துரித்து விட்டோம், அரசியல்வாதி கொள்ளைக்காரனை துரத்தியாக இந்த புலிப்படை இங்கே கூடிக்கொண்டு விக்கிரவண்டி தொகுதியில் தேர்தல் களத்தில் இறங்கி வேலை செய்கிறது. அவனெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நல்லா இனோவா, அதான் இனோவா காரு, ஃபார்ச்சுனர் காரு எல்லாம் போகுது. வெள்ளையன் சொல்லி வெள்ளையன் சொல்லியுமா போகிறாங்க. நாம் எடுத்துக்கிட்டோம்னா எளிய மக்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் களமாடி கொண்டு இருக்கிறோம். மருத்துவர் உயிர் போகிற சமயத்தில் மருத்துவர் பிழைக்க தெரிந்த ஒரு மனிதனை மக்களுடைய வாழ்க்கை மேம்பட தெரியாதா? ஏன் நீங்கள் மருத்துவரை அபிநயாவுக்கு வாக்களிக்க கூடாது? ஏன் அவர் 100,000 சம்பளம் வாங்கக்கூடியவர் ஏன் இந்த மக்கள் பணிக்கு வரணும்? சிந்திப்பீர், செயல்படுவீர். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிந்திக்கிறது செயல்படுறது கிடையாது. சத்தியமா சொல்றேன், திரும்ப திரும்ப 60 காலமாக ஓட்டு போட்டு போட்டு நாம் வஞ்சிக்கப்படுகிறோம், ஏமாறப்படுகிறோம். இன்னும் நீங்கள் ஓட்டு போட்டால் வருங்கால சன்னதிகள் என் பிள்ளையோ என் பிள்ளைக்கு பிள்ளையோ எங்கே ஒரு மூலையில் குடிகாரனாகவும் போதைக்கு அடிமையாகவும் நிச்சயமாக இருப்பான் என்பதை நீங்கள் உணர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அபிநயாவுக்கு 2வது இடத்தில் உள்ள மைக்கு சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். ஒரு முறை தாரீர் வாய்ப்பு, பிறகு எங்களுடைய செயல்பாட்டு பாரீர் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக திண்டிவனம் பேச்சுமுத்து அவர்கள்.